விஜய்டிவில் டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களோட நம்ம பார்த்துருப்போம். அதாவது கண்ணன் வந்து அவங்களுடைய அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. அங்கே நம்ம மூர்த்தி ஜீவா எல்லாமே கண்ணனை பயங்கரமாக திட்டி அனுப்பி விட்டுறாங்க. நீ ஒன்றும் அம்மாவை பார்க்க வேண்டாம், உன்னால தான் அம்மாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு, அம்மாவனை பற்றி யோசிச்சு யோசிச்சு தான் முடியாமானது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ அது முடிஞ்சு பார்த்திங்கன்னா அவர் சோகமாக வீட்டுக்கு வராரு. அப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருக்குது. இவரும் பயந்து போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா உள்ள ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வச்சுட்டு நம்ம ஐஸ்வர்யா அங்கே உட்காந்துருக்காங்க. உடனே என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரிலம்மாம்மா, எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாரு. இவரும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு கொடுத்தவருக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஹலோ சார், என்ன சார் ஆச்சு, இந்த மாதிரி கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நம்ம இவரும் இருந்துட்டு அப்படியாப்பா தெரில, கரண்ட் பில் கட்டாமல் இருந்திருக்கும், ரொம்ப நாள் ஆச்சல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம கண்ணன் இருந்துட்டு அப்படியா சரி நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஆனால் வச்சுட்டு கரண்ட் பில் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, காசு வேறு சுத்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவும் சரி சரியாயிருமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அவன் கையில் இருக்கிற நகையை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாமா என்னோடய செயினை இதை கொண்டே வச்சு நீ எப்படியாவது கரண்ட் பில் கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவரும் இருந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஐஸ், நகையில் வைக்கிற பழக்கமே இல்லை, எங்காவது பீரோலேருந்து எக்ஸ்ட்ரா இந்த நகையை மட்டும்தான் கொண்டே நாங்கள் வடமான வைப்போம், இந்த மாதிரி கழுத்தில் போட்டுக்க நகையெல்லாம் எப்பவுமே நாங்கள் எடுக்க மாட்டோம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஐஸ், தயவு செஞ்சு நீயே வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது மாமா, நீ தான் கொண்டே வச்சுட்டு வந்துரு, நம்ம கிட்ட காசு இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த செயினை அவர்கிட்ட கொடுத்து விட்டுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தனம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஐயோ, அத்தைக்கு இப்படியானது தாங்கிக்கவே முடியலடா, அத்தை நல்லபடியாக மறுபடியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கதிரும் சொல்கிறாரு, அதெல்லாம் சரியாயிருவாங்க அண்ணி, அம்மாவுக்கு இப்போ உடம்பு முடியாமல் நம்மளாம் சோகமாக்கிறத அவங்க பார்த்தாங்கல்ல, அதனால் மறுபடியும் வந்து இங்கே அப்படி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க சரியாயிருவாங்க, பழையபடி அழைத்துட்டு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி கதிரும் பார்த்திங்கன்னா தனத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தனமும் இருந்துட்டு அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் அப்புறம் முல்லை இவங்களுடைய சீன்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம முல்லையும் கதிரும் சாப்பிடாமல் படுத்திருக்காங்க. முல்லைக்கு பயங்கரமாக பசிக்குது. அவங்க கிச்சனில் போய் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஒன்றுமே இல்லை. உடனே கதிர் வந்து நெருங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து முட்டை எடுத்து அவர் ஆம்லெட் போட்டு தராரு. ஆனால் உப்பு அதிகமாக போட்டு வச்சிட்றாரு. அப்போ முல்லையும் கரெக்டாக சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு உப்பு பயங்கரமாக கறிக்கிறனால ஐயோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆனால் வெளியே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கதிர் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னே ஐயோ என்னங்க இப்படி உப்பாக இருக்குது, எப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முல்லையும் இருந்துட்டு அதனால் என்ன நீங்கள் எனக்காக பண்ணி கொடுத்துருக்கீங்க, சாப்பிடாமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவரும் இருந்துட்டு அதுக்காக இதையாக போய் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நடக்க போகுது. இதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் போய் அவங்களோட வீட்டில் அம்மா பார்க்கணும்னு சொல்லி போகிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்ணனை பயங்கரமாக திட்டி அனுப்புகிறாங்க. அவங்க அம்மாவே கூட எனக்கு அவனை பார்க்க விருப்பமே இல்லை, இங்கேருந்து போச்சுள்ள மூர்த்தி அப்படின்னு சொல்லி கத்தி கண்ணனை அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட கோலிசோடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.